காலை வணக்கம். ஏஏஆர் 2021 சுப்ரீம்கோர்ட் 828 விஸ்வா பண்டாரி வாஸ் ஸ்டேட் அப்பர். இந்த வழக்கில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு பேர் ஓடி போயிடறாங்க. 17 வயசு பொண்ணும் அந்த பையனும் ஓடி போயிடுறாங்க. அவன் பேரண்ட்ஸு 363, 366 ஏல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக ரெண்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணிடுறாங்க. அப்புறம் கேஸை காம்ப்ரமைஸு விடுதலையும் வாங்கிடுறாங்க, பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காம. ஆனால் இந்த இந்த கூட இருந்த பையனுக்கு வந்து அது அவனுடைய எஃப்ஐஆர் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த எஃப்ஐஆரை கோஷ் பண்ணிடுச்சு. இது ஜட்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் ஒரு கிளைண்ட்டு வந்து என்ன என்னென்னவோ நியாயங்க பேசு, நாடு உலகம் ஒரு குடும்பம் தெரியல, அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருந்து தான் இப்போ வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா, ஒரு பையன்தானா புருஷனுங்க, அதோட வாய்ஸ் ஜாஸ்தியாக அதனால் எதிர்க்க ஒத்தந்தானா, அவன் கல்யாணம் ஆனவனா என்ன, அவன் கல்யாணம் ஆனவனால அவங்கூட இது ஓடி போய் லாட்ஜில் கீதில் தங்கிட்டு எனக்கு ஒன்று என்னை விட்டுட்டான், அவன் வீட்டுக்காரனை செத்துட்டான். இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுது, காலைல ரொம்ப நேரம் டென்ஷன் சரி, லேடிஸாக இருக்கேன்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்லான்னு பார்த்தா, அது தான் செஞ்ச தவறு, இப்போவும் போகணும்னு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையன் பிகாம் படிக்கிறான், அவங்க வாழ்க்கையை பாருமான்னு அவன் பின்னாடியே போடணும்னு அவன் முதல் பொண்டாட்டி இப்போ ஒன்றா இருக்குது, இவ்வளோ போட்டு அடிச்சுருக்கேன், இவ்வளோ அடிக்காம வேறு யாரும் அடிப்பாங்க, என்ன சீர்கெட்ட சமுதாயமாக மாறிட்டு இந்த நியாயத்தை பேசுறது வக்கீல்கிட்ட வருது. அதை பேசி அனுப்புறதுக்குள்ளே நான் உண்டு இல்லைன்னு ஆகிட்டேன். அதனால் இன்றைக்கி இவ்வளோ தான், வேறு காலில் தண்ணி தலையில் தண்ணி வச்சுட்டுனா நம்ம மறுபடியும் நான் சண்டே மார்னிங் சந்திப்போம். நல்ல ஒரு வழக்கோட பெஸ்ட் விஷஸ்.